ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேற்று நம்ம சேனலில் 10 வாட்ஸ் காம்போ பேக் பற்றின அறிமுகம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட அடுத்த வருஷம் ஆனால் 20 வாட்ஸ் காம்போ பேக்கான அறிமுகம் தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று நம்ம சேனல் 10 வாட்ஸ் காம்போ பேக் பற்றி போட்டிருந்தோம். சோலார் பேனல், பேட்டரி, லைட், இதை பற்றின காம்போ பேக் வந்து அழகாக வந்து ரிவ்யூ பண்ணி அதோட விலை என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ 20 வாட்ஸ் காம்போ பேக்கில் என்னென்ன வருது, இதோட பேக்கப் நேரம் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இன்றைக்கான இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பல கஸ்டமர் வந்து பல டைம் வந்து கேட்டிருந்தாங்க, சோலார் காம்போ பேக் பற்றி சொல்லுங்கள், டிசி காம்போ பேக், வீட்டுக்கு ஒரு ரூமுக்கு மட்டும் லைட் எரியணும் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நிறைவேற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10 வாட்ஸ் காம்போ பேக் வந்து ஆல்ரெடி வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. இன்றைக்கி வந்து 20 வாட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்ஸுக்கு எத்தனை ஏஹெச் பேட்டரி போட்டால், என்னென்ன மெட்டீரியல் நம்ம என்னென்ன அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் பேக்கப் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 10 வாட்ஸ் 20 வாட்ஸ் காம்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்க்கலாம் இது கூட என்னென்ன மெட்டீரியல் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 வாட்ஸ் சோலார் டிசி காம்போ பேக்கில் என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம கூட தரோம் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்ஸ் வந்து தரும். 3 வாட்ஸ் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்ப்பும், 5 வாட்ஸில் டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 1 ஃபீட் டியூப் லைட் ஒன்று தரும். ஸோ இந்த பல்ப்பை மாற்றுறதுக்கான பல்ப் ஹோல்டர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஒயரோட ஒயர் வந்து தரும், இது கூட இன்க்ளூட் பண்ணி. ஸோ இப்போ இந்த 4 மீட்டரில் அப்படியே ஓரம் வச்சிடலாம். அடுத்ததான் சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக், 1.5 ஸ்கொயர் mm ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வந்து தரும் பிளாக் அண்ட் ரெட்டில். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், 5 ஸ்மார்ட்டோட 10 ஆம்ப் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒன்று தரும். அது இல்லாமல் நம்மளோட 12 AH லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி வந்து தரும், 12 வோல்ட் 12 AH லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி. இந்த லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி இருக்குது. இது இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 20 வாட்ஸ் லூம் சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, பாலி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ 20 வாட்ஸ் லூம் சோலார் பேனல் இது. ஸோ லூம் சோலார் பேனல் ஒன்று, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 12 வோல்ட் 12 AH லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி ஒன்று வந்து தரும். அது இல்லாமல் சார்ஜ் கண்ட்ரோலர், 5 ஸ்மார்ட்டோட 10 ஆம்ப் சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று, 5 வாட்ஸ் டியூப் லைட் 1 ஃபீட் டியூப் லைட் ஒன்று, 2 3 வாட்ஸ் பல்ப்பு, அந்த பல்ப்பை மாற்றுறதுக்கான ஒயர் அண்டு ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ், அது இல்லாமல் சோலார் பேனல்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய ஒயர். ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வாட்ஸ் காம்போ டிசி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி தந்துன்னு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 வாட்ஸ் டிசி காம்போ பேக்கில் என்னென்ன பொருட்கள் வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. இப்போ இதோட பேக்கப் டைம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 வாட்ஸ் பல்ப்பு, ஒரு 5 வாட்ஸ் டியூப் லைட், இது மூணுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 லிருந்து 14 மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் டைம் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 மணி நேரமே பேக்கப் டைம் போதும் அப்படின்னா நீங்கள் இதோட வந்து லைட்டோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 வாட்ஸ் டியூப் லைட் போடலாம், அப்படிலாம் 5 வாட்ஸ் இந்த குண்டு பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸில் வந்து போடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக பேக்கப் தரணும் அப்படின்றதுனால நம்ம வந்து 3 வாட்ஸ் பல்ப் 2 5 வாட்ஸ் டியூப் லைட் ஒன்று வந்து கொடுத்துன்னு வருவோம். ஸோ உங்களுக்கு கம்மி பேக்கப் வேணும் அப்படின்னா உங்களோட பல்போட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற மெட்டீரியலோட வாரண்டி பற்றி பேசலாம். சோலார் பேனல் அப்படின்னால உங்களுக்கு தெரியும், 25 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூம் சோலார் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து தராங்க. அதனால் சோலார் பேனல் நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் நீங்கள் கையே வந்து வைக்க தேவையில்ல, அடுத்த 25 வருஷத்துக்கு எந்த ஒரு ஃபால்ட் ஆகாது, அப்படியே ஆனாலும் வாரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் ஆகிடும். அடுத்தது லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி, இந்த லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அசம்பிளிங் எஸ்பிடிசி ஸ்டோரில் அசம்பிள் பண்ணுற பேட்டரி இது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி வந்து தரும். அதனால் 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் எதனா கம்ப்ளைண்ட் வந்து அப்படின்னா நாங்கள் ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி தந்துடுவோம். அது இல்லாமல் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வந்து 5 ஸ்மார்ட் தரப்புலேருந்து தராங்க. 1 இயர்க்குள்ளே எதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து மாற்றி தந்துடுவாங்க. அது இல்லாமல் எஸ்பி சோலாரோட இந்த பல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசி பல்ப்பு 12 டிசி பல்ப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது. 1 இயர்க்குள்ளே ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா அது ஃப்ரீ சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர ஒயர் 2 வயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம், மற்றபடி அந்த ஒரு மெட்டீரியலுமே கிடையாது. இந்த டிசி காம்போ பேக் நீங்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அசம்பிளிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஏன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து நாங்களே தந்துடுறோம். நீங்கள் புதுசாக வந்து ஒயர் வாங்கணும் ஹோல்டர் வாங்கணும் இதுன்னு சொல்லி நீங்கள் வெளியில் போய் கடைக்கு போய் தெரிஞ்சு இருக்க தேவையில்லை. ஸோ நம்ம இந்த டிசி காம்போ பேக்கில் மொத்த மெட்டீரியல் நாங்கள் தந்துட்டதுனால நீங்கள் டேரெக்டாக சோலார் பேனல் எடுத்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு சார்ஜ் கண்ட்ரோல் லைனை கொடுத்துட்டு அதுலேருந்து பேட்டரிக்கு லைன் கொடுத்துட்டு பல்ப் வந்து லைன் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஃப்ரீ டெமோ வீடியோ, இன்ஸ்டாலேஷன் டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம், சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்து எந்த வீடியோ போடாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதை அப்லோட் பண்ணி நான் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு மெக்கானிக் தான் இதை அப்போ அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஸோ யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம், ரொம்பவும் ஈஸி தான். சோலார் பேனல் அப்படினாலே வந்து கஷ்டம் வந்து கிடையாது. ஏன்னா கூட வந்து எல்லா மெட்டீரியலும் வாங்கிறதுனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா
அடுத்து 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல் வந்து கையை வைக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல். லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி இருக்கட்டும், சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல். நீங்கள் ஒன்ஸு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்க, அசம்பிள் அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் அதில் கையை வைக்க தேவையில்லை. உங்களுக்கு மினிமம் 3 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 5-6 வருஷத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம கூட எல்லா மெட்டீரியலுமே வந்து வரும். ஸோ இந்த டிசி காம்போ பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கும், அது என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட விலை என்ன அப்படிங்கிற டவுட் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இதோட விலை என்ன விலை என்ன விலை என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 20 வாட்ஸ் டிசி காம்போ பேக் வித் 12 AH பேட்டரி அம்ப்ஸ் ஸ்மார்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் 3 பல்போடு சேர்த்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எஸ்பி டிசி ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மெட்டீரியல், லோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியோட தான் தரமே, 1 இயர் வாரண்ட்டி 1 இயர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணணும், அதை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் கை வைக்க தேவையில்ல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி இந்த காம்போ பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல டிசி காம்போ பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறோம் நம்மளோட சேனலில், அதனால் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.